ஒய்நட்ஸ்டுடைய தயாரிப்பில் சமுத்திரக்கணி மற்றும் கதிர் நடிப்பில் தலைக்கூத்தல் பிப்ரவரி 3 முதல். கரூரில் அரசு ஊழியர்கள் வசிக்கும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. கரூர் வடக்கு காந்தி கிராமத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் பல்வேறு அரசு துறைகளில் பணி செய்யும் ஊழியர்கள், அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் வசித்து வருகின்றனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த குடியிருப்பு பாழடைந்து காணப்படுகிறது. குடிநீர், கழிவுநீர் ஆகிய வசதி முறையாக இல்லை என அங்கு வசிக்கும் அரசு ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 8 முதல் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாகவும், கழிவுநீர் கால்வாயில் செடி கொடிகள் புதர்போல் மண்டியிருப்பதால் பூச்சிகள், பாம்புகள் உள்ளிட்டவை வீட்டிற்குள் புகுவதாகவும் அரசு ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க பாத்தீங்கன்னா 8 நாளைக்கு ஒரு தான் தண்ணி எடுத்து விடுறாங்க. வாரத்தில் 2 டைம் தண்ணி எடுத்து விட்டாதான் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா 750 லிட்டர் தான் அங்கே நம்ம டேங்கே இருக்குது. நம்மளுக்கு வாரத்தில் 2 டைம் தண்ணி எடுத்து விட்டாதான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அந்த ரோடு வந்து சாக்கடை வசதி இல்லாமல் இருக்குது. அந்த செடி கொடிகள் நிறையா இருக்குது. அதில் வந்து பூச்சி பாம்பு இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. இதில் ஒய்நட்ஸ்டுடைய தயாரிப்பில் சமுத்திரக்கணி மற்றும் கதிர் நடிப்பில் தலைக்கூத்தல் பிப்ரவரி 3 முதல்.